அன்னைக்கு செம்ம கிளைமேட். நல்ல கிளைமேட்னாலே நமக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்தது. என்னடா பண்ணலான்னு யோசிச்சு அப்படியே வண்டி எடுத்தேன். எங்கேயோ கம்ம கம்மனு பிரியாணி ஸ்மெல் எங்கடா வருதுன்னு பார்த்தா நம்ம டியூப் பிரியாணி. உள்ள போய் அண்ணா ஒரு பிரியாணி கொடுங்கன்னு சுத்தி பார்த்தா டைனிங் இல்ல. அப்படியே அந்த பிரியாணிய பார்சல் வாங்கி அது அப்படியே தாங்கி என் வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணா பாக்ஸே வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுல கோல்டன் ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இப்போ நான் இருக்கிற பசியில வந்து இதெல்லாம் படிச்சு பார்க்க முடியாது. தயிர் பச்சடி, கத்திரிக்காய், பிரெட் அல்வா, ஃபைனலி பிரியாணி. பரவாயில்ல, ரொம்ப நேரம் ஆனாலுமே வந்து இந்த கண்டெய்னரில் வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது. நல்ல டேஸ்டாக இருக்கும் டியூப் பிரியாணி. இந்த பேர் வச்சு உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணி இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க. வாங்க அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் புனிதன், நான் டியூப் பிரியாணியோட ஃபவுண்டர். பேசிக்காக நான் வந்துட்டு ஒரு பிரியாணி வெறியன். நம்மட்டில் நிறைய பேர் இங்கே பிரியாணி வெறியர்கள் தான் இருக்காங்க. இங்கே பிரியாணி அப்படின்னாலே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு தனி விதமான ஒரு ஃபீல். அந்த ஒரு பிரியாணிக்கான ஒரு மரியாதையை வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தப்போ வந்துட்டு நானே பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். கற்றுக்கிட்டேன், கொஞ்சமாக பிரியாணி செய்ய கற்றுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரியாணி வெறியனாக இருந்ததுனால நம்ம ஏன் ஒரு நல்ல பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் பிரியாணியோட ப்ரெசன்டேஷன் வந்து இங்கே வந்துட்டு பிரியாணிக்கான மரியாதையை வந்து இங்கே எல்லோரும் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்களோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தோணு இருந்துச்சு. அப்போ ஒரு நல்ல பிரியாணியை ஒரு செலிப்ரேஷனோட வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஐடியா ஒன்று தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த தோணரோட வெளிப்பாடு தான் இந்த டியூப். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் பிரியாணியை இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயுமே யாருமே இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இந்த ஷேப் வந்துட்டு ராக்கெட்டோட இன்ஸ்பிரேஷன் தான் இது. இதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு டென் இந்த பேக்கெட் ஆஃப் இதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன், இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசித்தேன். இதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே ஒரு பிரியாணி வந்து இது ஃபுல்லாக வைக்கிறதா இல்லை வந்து பாதியாக வைக்கிறதா இல்லை இதுலேயே பிரியாணி வைக்கிறதான்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்துட்டு லீக்கேஜ் தான் வருன்ற மாதிரி டிசைட் பண்ண ஆரம்பிச்சப்போ இதுக்கு ஒரு டின் ஒன்று கண்டெய்னர் ஒன்று வேணும்னு டிசைட் பண்ணோம். ஸோ கண்டெய்னர் கண்டுபிடிச்சோம். கண்டெய்னருக்கு அதுக்காக ஒரு பெரிய நார்த்தெல்லாம் நிறைய இடத்துல தேடி கேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்துட்டு பண்ணோம். கண்டெய்னர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே வந்துட்டு ஆனியன் ரைத்தா வைக்கணும், பிரிஞ்சால் கிரேவி வைக்கணும், பிரெட் அல்வா வைக்கணுன்றப்போ அதெல்லாம் செட் பண்ணிட்டோம். அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்றது எங்களுக்கு ஒரு டாஸ்க் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஸோ எய்தர் இப்படி கொட்டி மொத்தத்தையும் கொட்டி எடுக்கிறதா இல்லை வந்து கை விட்டு எடுக்கிறதான்றப்போ வந்து கை விட்டு எடுக்கிற மாதிரினா வந்துட்டு இது வந்து பெரிய டின்னாக இருக்கும். இல்லை கொட்டி எடுக்கிறதா இருந்தால் கொட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்றப்போ எனக்கு அப்போ ஒரு ட்ராவல் ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கப்போ டக்குன்னு எனக்கு வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று எனக்கு கிடச்சி. நான் வீட்டிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டு மார்க்கெட்லேருந்து வர்றப்போ வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த நெட்டு வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர் ஆச்சு. ஏன் இதை போட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நெட்டை எடுத்து நான் உள்ளார வச்சு இதுலேருந்து எடுத்தால் நல்லாயிருக்குமென்று இருக்கப்போ ஒரு ஷேப் எல்லாமே செட் ஆனிச்சு. ஸோ இதுதான் இதோட பாயிண்ட். நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது பிரியாணின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே இந்த வெட்டிங் பிரியாணி தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசுவோம். நம்ம கல்யாணத்தில் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம முன்னாடி யாராவது உட்காந்துருப்பாங்க, நம்ம பின்னாடி வெயிட் பண்ணிட்டுருப்போம். அவங்க எப்படா எந்திரிப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருப்போம். அவங்க எந்திரிச்சிக்கப்புறம் நம்ம கடனை போய் உட்காருவோம். உட்காந்தோன்னே நம்ம நம்மளுக்கான விஷயங்களை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கான மட்டன்லாம் பீஸ்லாம் அதெல்லாம் வந்துருச்சாரு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் குறியாக இருக்கும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி, மனசை திருப்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் கிடச்சிரும் அதில். ஸோ அதனால தான் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டைம் சாப்பிட்ற டைமில் வேறு எதை பற்றியுமே நம்ம யோசிக்காமல் வெறும் பிரியாணி தான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தினால தான் எல்லாருக்குமே கல்யாண பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆரம்பித்து வந்துச்சு. இதில் இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாருமே பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டு கேங்காக உட்காந்துக்கிட்டு வந்துட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு நல்ல ஏசி ரூமில் சில்லுன்னு உட்காந்து வச்சு சாப்பிடப்ப ஆரம்பிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்ற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. என்னதான் நல்ல பிரியாணி வாங்கிட்டு வந்து வச்சாலுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இது வந்துட்டு சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சு எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட்
எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸில் இருக்கிறதுல எவ்வளோ பெரிய பிரியாணி நான் வாங்கி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், அந்த பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட இல்லை, இது ஒரு பெரிய சாதாரணமாக தான் இருக்குது, அதை டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. என்னென்னா நம்மளோட அந்த மூடு, அட்மாஸ்பியர், உட்காந்து சாப்பிட்ற இடம், இதெல்லாமே சேர்த்தா தான் வந்துட்டு இது வந்துட்டு பிரியாணியோட அந்த ஒரு ஃபீலை கொண்டு வரும். இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் இதில். ஸோ பிரியாணியை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பிரியாணியை மட்டும் யோசிங்க, வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க, ஃபுல் ஃபோக்கஸ் பிரியாணி வைங்க, எந்த பிரியாணி நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அதை சொல்லணும்னு யோசித்தேன். இன்னொன்று அதை பற்றி யாருமே இது வரைக்கும் நான் தேடி பார்த்தப்போ யாரும் சொல்லலை, அதனால் நாம் அதை சொல்லிவிடுவோம். நம்ம பிரியாணி சாப்பிடுங்க, குறிப்பாக பிரியாணியை கையில் சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதில் ஸ்பூனில் சில பேர் ஸ்பூனில் சாப்பிட்ணும் சொல்லி சாப்பிடுவாங்க, ஃபோர்க்கும் இது வச்சு சாப்பிடுவாங்க, ஸ்டைலாக சாப்பிட்ணும் சொல்லி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டைலில், தமிழில் ஸ்டைலில் உட்காந்து கையில் சாப்பிட்றது எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. ஹீட்டு வந்து நல்லா வாங்கும். எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு பாம்பே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் கல்கட்டா கொண்டு போனாங்க, இங்கேருந்து வாங்கிட்டு கல்கட்டா போனாங்க, பாம்பே கொண்டு போனாங்க, ஹைதராபாத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பெங்களூர் கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே கொண்டு போயிட்டு நல்லா சூடாக இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஃபீட்பேக் எனக்கு கொடுத்தது வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்துட்டு பாம்பேக்கு வந்துட்டு வீக்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அவங்களோட ஃபேமிலிஸ் அங்கே இருக்காங்க போல இருக்குது, அவங்களுக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. இங்கே ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறப்ப எனக்கு ஆர்டர் பண்ணிவிடுவாங்க, நாங்கள் ஏர்போர்ட்டில் டெலிவரி பண்ணுவோம், எடுத்துக்கிட்டு பாம்பே போய் பாம்பேயில் போய் அவங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க நல்லாயிருக்கு, சூடாக இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3 hours, 3 to 4 hours வரைக்கும் இது வந்துட்டு அந்த ஹீட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டுன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு எல்லாருமே லைக் பண்ணுறது தான் மேடம். இப்போ என்னென்னா நாங்களாம் நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா இல்லை, பிரியாணி எந்த அளவுக்கு சாப்பிட்றனோ அதே அளவுக்கு வந்துட்டு இதுக்கான அந்த பிரெட் அல்வாவும் நாங்கள் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டா தான் வந்து மனசு வந்துட்டு ஓகே நம்ம இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டோன்னா ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாரோட ஃபீலையும் கொடுக்கணும் அப்படின்றப்போ இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணியை கொடுக்குறோம், அப்போ அதோட வர்ற எல்லா விஷயங்களும் நம்ம கொடுக்கணுன்றது தானே வந்துட்டு நியாயமாக இருக்குன்றதுக்காக பிரெட் அல்வாவும் நாங்கள் வந்துட்டு காம்ப்ரமைஸாக பண்ணாமல் பிரெட் அல்வா வந்து இருக்கிறதே பெஸ்ட்டாக எல்லா நட்ஸையும் போட்டு இருக்கிறதுலே நல்ல குவாலிட்டியாக ஹை குவாலிட்டியாக கொடுக்க முடியணுன்ற மாதிரி வச்சு நாங்கள் பிரெட் அல்வாவும் கொடுத்துட்ருக்கோம் மேடம். கொரோனா லாக்டவுனில் வந்து எல்லாருமே ஒரு பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக எல்லாருமே ஏங்கியிருப்போம், சாப்பிடாமல் தவிச்சிருப்போம். பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு பிரியாணி பிரியனாக இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் இந்த டியூப் பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தி டியூப் பிரியாணி .com www.thetubebiryani.com வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். எங்களது வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறது தான் எங்களோட மெயின் ப்ரிஃபரன்ஸ். அவங்களுக்கு கொடுக்கறது போக பேலன்ஸ் இருக்கிறத வந்து நாங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் கொடுத்து நாங்கள் வந்து சேல் பண்ணிடுவோம். நாங்கள் வயிறு ஃபுல்லாக இந்த டியூப் பிரியாணியை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்னென்னா இந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் இந்த டப்பாவை கையிலேயே வச்சு சுற்றிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த டப்பா வந்து திருப்பி ரீசைக்கிள் கூட பண்ணிக்கலாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே இந்த டப்பா வந்து நல்லா வாஷ் பண்ணி வீட்டில் எதனா பருப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். சரி, நீங்களும் இந்த டியூப் பிரியாணியை கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.